நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு ஓலை கொழுக்கட்டை, அது இனிப்பு உப்பு ரெண்டுமே பண்ண போறாங்க. பொதுவா இந்த ஓலை கொழுக்கட்டை அப்படிங்கிற போது கிராமப்புறங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். பெரும்பாலான கிராமங்கள்ல வந்து அதை ரொம்ப விருப்பமா பண்ணக்கூடியது. டவுன் சவுத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த பக்கம் வரப்போகுது பாத்தீங்கன்னா அதை ரொம்ப சந்தோஷமா அதை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல என்னன்னா, திருச்செந்தூர் பக்கம் எல்லாம் ஒரு சில கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கார்த்திகை தீபத்துக்கு வந்து இந்த ஓலையில வச்சு கொழுக்கட்டை பண்றாங்க. மாவை இடிச்சு முந்தின நாள் அதுல சக்கரை, வெள்ளை சக்கரை இருக்குல்லையே, அதே தேங்காவும் போட்டு பெசரி வச்சு மறுநாள் அதை அவிக்கிறது உண்டு. ஆக்சுவலா எங்களுக்கு இங்க டி நகர்ல பொன்னப்பன் ஸ்டோர்னு ஒண்ணு உண்டு, அவங்க வீட்டுல இருந்து எனக்கு வருஷா வருஷம் இந்த கொழுக்கட்டையை கொடுத்து விடுவாங்க. அந்த ஓலையோட வாசனையோட அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் கேட்கவே வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த கூட நாங்க ரெண்டு மூணு நாளைக்கு சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு போகுது. ஆனா நான் பண்ணும்போது நம்ம நார்மல் கொழுக்கட்டை, நார்மல் சாதமா பண்ணுவோம் இல்லையா, கிளறி பண்ற கொழுக்கட்டை, அந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி இந்த ஓலையில வச்சிருவோம். பண ஓலை கிடைக்காதவங்க நம்ம தான். இப்ப நம்ம ஊர் நகர்ப்புறங்கள்லயே வந்து தென்னை மரம் இல்லாத வீடு கிடையாது. பெரும்பாலும் பிளாட் இருந்தா கூட பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருந்து ஒரு தென்னை ஓலையை வாங்கி பண்ணலாம். நான் இன்னைக்கு ஆனா நான் எடுத்திருக்கிறது பண ஓலை. எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது யுவராஜின் ஒரு மாஸ்டர் ஒருத்தர், அவர்கிட்ட சொன்னதுனால அவர் வந்து காஞ்சிபுரத்துல வரும்போது அந்த தம்பி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஓலை தான் வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்து கொடுக்கும்போது இந்த ஓலை ஆனா இன்னும் கொஞ்சம் பச்சையா இருந்ததுங்க. அவர் கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு. இந்த ஓலை வந்து நல்ல பச்சையா இருந்தது. பட் எனக்கு ரெண்டு நாள் வச்சிருந்து ஈரத்து சுத்தி வச்சிருந்து இன்னைக்கு தான் நான் எடுத்தேன் அதை. அதுதான் வந்து எடுத்து இதை வந்து நம்ம இப்படி கொத்தா வரும். இதை ஒன்னா பிச்சுட்டு இந்த முனையும் இந்த முனையும் கட் பண்ணி கிளீனா கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும். இதை பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த மாதிரி நான் கழுவி தொடச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் அகலமான ஓலையா எடுத்து இதுல வந்து நம்ம இந்த உள்ள மாவை நிரப்பிட்டு இதுல வந்து நீங்க பூர்ணம் வச்சும் பண்ணலாம். நம்ம என்ன இப்ப பண்ண வரணுமா, சிம்பிளும் பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு சின்ன நூலை வச்சு கட்டிட்டு நம்ம வேக வைக்கணும். இப்ப இது இப்படிதான் பண்ணணும். அதுக்கு இடையில நம்ம முதல்ல மாவை கிளறிடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது மாவு வந்து பதப்படுத்தின மாவு, அதாவது நல்ல ஊற வச்ச அரிசியை உலர்த்திட்டு வீட்டுக்குள்ள நிழலோடத்துல வளர்த்தி அரைச்சிட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அல்லது லேசா ஒரு வறுவறுத்தும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாவு தான் நான் இது ரெண்டு கப்பு இனிப்புக்கு ரெண்டு கப்பு காரத்துக்கு வச்சிருக்கேன். இந்த ரெண்டு கப்பு இனிப்புக்கு நான் ரெண்டு கப்பு வெல்லத்தை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு நாலு கப்பு தண்ணியில கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் எள்ளு, வேர்க்கடலை வறுத்தது பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணும் பாதிமா, அது கொஞ்சம் வேக வச்ச பாசிப்பருப்பு. காரத்துக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ரெடியா வச்சிருக்கேன். இதுல அதுக்கு கொஞ்சம் வேக வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய் கொஞ்சம், உப்பு, தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகும் உளுந்தோம், அவ்வளவுதான். இப்ப இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிடும். இப்ப இந்த வெள்ளத்துக்கு தண்ணி வளர்ந்து வச்சிருக்கோம் இல்லையா, வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கேன். அதுல எள்ளு, பாசிப்பருப்பு, தேங்காய், அதோட கூட வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், இப்ப இதுல மாவை கொஞ்சம் தீய மிதமா வச்சுக்கோங்க. ஜாஸ்தி வேணா கம்மி வேணாம், மிதமா வச்சுக்கிட்டு இந்த மாவை கொட்டி 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 கிளறிடுங்க. இப்ப தீய குறைச்சிடுங்க, நல்லா குறைச்சிடுங்க. கிளறிடும். இப்ப கரண்டி எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா கிளறியாச்சுங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். இது ஒரு பக்கம் ஆறட்டும், ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் தான் உள்ள உருட்டி நம்ம உள்ள வைக்க முடியும். இந்த பக்கம் நம்ம காரத்துக்கு பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெயும் ஒரு ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டு காய விட்டுருக்கேன். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதெல்லாம் மறுப்பா வரப்படணும். கலர் மட்டும் மாறிடாம பாத்துக்கங்க. கலர் மாறுச்சுன்னா மாறி கருப்பா நல்லா இருக்காது, அவ்வளவுதான். இதுல
தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி, நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் சொன்னேன் இல்லையா மாவு, அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி. இப்போ இதுல பெருங்காயம், இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு, குத்து பருப்பா பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். நான் இது மொத்தத்துக்கும் சேர்த்து அரை கப்பு சொல்றேன், அந்த அரை கப்புல முக்கால் கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம். தேங்காய் அவ்வளவுதான், அதோட கூட தேவையான அளவு உப்பு. இப்ப இது நல்லா கொதிக்கணும். நம்ம இந்த வெள்ளத்துல கிளறணும் இல்லையா, அதே மாதிரி இதையும் நல்லா கிளறணும். இப்ப தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு வச்சு நான் தீய குறைச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பிஸ்கட் கம்பியை வச்சுதான் அடிக்கிறேன். நல்லா அடிச்சிட்டீங்கன்னா கட்டி தட்டாது, அப்படியே தட்டினா நீங்க பயப்பட வேண்டாம். என்னன்னா இறக்கி ஆற வச்சுட்டு லேசா நான் தட்டி விட்டோம்னா சரியாயிடும். நல்லா கிளறியாச்சு, ஓரளவு ஒட்டாம வந்துருச்சு பாருங்க. இனி ஆற வச்சு நம்ம பிசைஞ்சு லேசா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப அப்படியே அழுத்தி பிசையணும் இல்லை, லேசா ஒரு பிசை பிசைஞ்சிக்கணும்னா சரியா போயிடும். இப்ப இது இறக்கிடலாம், தண்ணி அப்படியே இழுத்துக்கிட்டு சரியாயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நான் பனை ஓலைக்கு அழகா அது உள்ள ஸ்டப் பண்ணி சுத்தி வச்சிருக்கேங்க. இப்ப இதுல எடுத்திருக்கேன் காமிக்கிறதுக்காக. நான் ஏதாவது ஒண்ணு சுத்தலாம்னுச்சு, இன்னைக்கு இனிப்பு இது மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமா சுத்திக்குங்க அப்படி. அதுக்கப்புறம் ஒரு ஓலையை பிரிச்சு அதுக்குள்ளார வச்சுட்டே வந்துருங்க, அப்படியே அத லேசா அப்படியே பரப்பி விட்டுட்டே வரணும். மாவு வந்து ஃபுல்லா வரா மாதிரி பரப்பி விட்டுட்டு வாங்க. அவ்வளவுதான், இந்த மணம் வரைக்கும் வந்தாச்சு போதும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா நீங்க வந்து பூரண கொழுக்கட்டை பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாம். மாவை நல்லா பரப்பிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு இன்னொரு ஓலையை வச்சு நம்ம மடிக்க போறோம். அதே மாதிரியே மடிச்சு வேக வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். இப்ப இதாயிடுச்சு. இப்ப இன்னொரு ஓலைய பிரிச்சுட்டு இதை நடுவில் இப்படி வச்சுக்கணும், மறைக்கிற மாதிரி. ஃபுல்லா கவர் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாதுங்க, அதனால ஓரளவு மறைக்கிற மாதிரி அது உள்ள வச்சிருங்க. அவ்வளவுதான், இதை வச்சுட்டு இந்த மாதிரி நூல் கொண்டு இதை கட்டிடணும். நூலை ஈஸியாக பிரிக்கிற மாதிரி கட்டிடுங்க. இதையும் அப்படியே கட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். உப்பையும் அதே மாதிரி பண்ணணும். இந்த பக்கம் இட்லி பானை வச்சிருக்கேன், இதெல்லாம் வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் இதை நூல் போட்டு கட்டிடும். இந்த சைஸ் பார்த்து மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படிதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டு நல்லா டைட்டாக மூடிடுவேன். மூடிட்டேன் பாருங்க. இப்ப தீய மிதமா வச்சிருங்க, நிதானமா வச்சிருங்க. இந்த மிதமான தீயில தண்ணி வத்தாம ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அது வேகணும். ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க வேகணும். ஆக்சுவலா இந்த மூடி டைட்டா இருந்ததுதான் சில நேரங்கள் வெந்தவொன்னு அது மூடியை மேல தள்ளும், அதுவும் நம்ம பாத்துக்கலாம். இப்ப நல்ல ஒரு ஆறுல இருந்து எட்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம் அப்படின்னு ஏற்கனவே வெந்த மாவு, சோ சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து எப்படி இருக்கு பாக்கலாம். இப்ப எட்டு நிமிஷம் ஆயாச்சு, நான் எடுத்துட்டேன். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை பிரிச்சு காமிக்கிறேன். நல்ல வேர்த்திருக்கு பாருங்க, நல்ல வெந்ததுக்கு அடையாளம்னா. நல்ல ஒரு ஜாப்பனீஸ் மண் ட்ரேல, நம்ம ஊர் பாரம்பரியமான கொழுக்கட்டை. நான் மண்ணு பாத்திரம் தேடினேன் அதுல வைக்கலாமேனு, கரெக்டா இது என் கையில கிடைச்சது, இதுல வச்சிருக்கேன். இதுவும் ஜப்பான்ல இருந்து ஹேமாங்கிறவங்க அனுப்புனது, மண்ணால செஞ்சது. இது வந்து நல்ல ஆறணும்னா பிரிச்சோம்னா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப ஒண்ண பிரிச்சிருக்கேன், இப்படி சூடாவே பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க கொஞ்சம் சூடாதான் இருக்கும். நல்ல ஒரு இலை வாசனை இல்லைங்க. இந்த பனை ஓலையோட வாசனையும் சேர்ந்து அதுல வருது, ரொம்ப டேஸ்டியா ரொம்பவே நல்லா இருக்கும். வெளியூர்களுக்கு போறபோது போறபோதும் வரும்போதும் நம்ம வந்து வழியில பணம் பார்த்தா சில பேர் ஏறிட்டு இருப்பாங்க, கேட்டோம் அப்படின்னா
பறிச்சு கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இல்லாம புளியன் துளிர்ல ஒரு டிஷ் பண்ணுவோம், அதுவும் இதே மாதிரி கேட்டு வாங்கிட்டு வருவேன். அது என்னமோ எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு பார்த்துருக்க இந்த ஓலை கொழுக்கட்டை பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பலகாரம். அந்த காலத்தில் இதெல்லாம் தான் கொடுத்து நம்ம அம்மா அப்பா இவங்களெல்லாம் வளர்த்துருப்பாங்க. நல்ல ஹெல்தியாக இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியமான அடுத்த ஜென்ரேஷனும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.